ఉపవేదినముద్వృందవంతం ప్రజగత్పుణ్యఫలం ప్రదండహస్తం శరణాగత సార్థవాహమీడే శిఖయా శేఖరినం పతిం యతేనా అస్మద్ గురు పరంపరాయే నమః. இந்த சந்தியாதிகரணத்துல முதல் சூத்திரத்தை சேவிச்சோம், அது பூர்வபக்ஷ சூத்திரம். அதுல இந்த சந்தியம், சந்தியம் அப்படின்னாக்க அதாவது ஏற்கனவே சொன்னோம் நடுவுல வருது, இடையில இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். இடையில இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? இந்த விழிப்பு ஜாகிரத தசா, அத மாதிரி தூங்குற தசை, இந்த ரெண்டு தசையிலையும் அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சேர்க்க சேர்றதுன்னு அர்த்தம், அரவர தூக்கமும் சேர்றது, அரவர விழிப்பும் சேர்றது, இப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம், அதுவும் உபநிடத்துல பிரசார நேத்திர ரத்தி வியாக்கியானத்துல பட்டிருக்க, இந்த லோகத்தில் அனுபவிக்கிறது அந்த லோகத்தில் அனுபவிக்கிறது, இது ரெண்டும் அதாவது நம்ம முழிச்சின்ற பெற்று இந்த லோகத்தில் அனுபவிக்கிறோம். அதே தேக வியோகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, மரணானந்தரம் சொர்க்கலோகம் அதுல போய் அனுபவிக்கிறதுன்றது உண்டு. ஆனால் கனவு காண்ற சமயத்துல இந்த லோகம் அந்த லோகம் எல்லா லோகமும் போறோம். சேவை கொண்டு தவிர்த்து தவிர்த்து எல்லா லோகமும் நமக்கு வரலாம். நம்ம போகத்தை அனுபவிக்கிறோம்னாக்க சொர்க்கம் அது, அதே ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா அது நரகம் அது. அதனால எல்லாம் வரும். இப்படி ரெண்டு லோகத்திலையும் சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறத பத்தி வருது இல்லையா, அது சந்தியம் அப்படின்னு சொல்றோம். அதுவும் புராண பாஷகாரனா சாட்சிய விஷயம்தான். ஆக இந்த சுவாசன பதார்த்தங்கள்லாம் யார் சிருஷ்டி பண்றா அப்படின்னாக்கா ஜீவன் தான் அப்படின்னு பூர்வபக்ஷி சந்தியே சிருஷ்டி ராகி அப்படின்னு சொன்னான். ஏன் இத மாதிரி சொல்லணும்னாக்கா, அவன் வந்து அங்க சொப்னத்தை தூங்குறத ஆரணி, இவன் தூங்குறான் அப்படின்னு ஆரம்பிச்சு, இவன் சொப்பனன் காண்கிறான் கனவை காண்கிறான் அப்படின்னு ஆரம்பிச்சு, அதன் பிறகு சரி கர்த்தா அப்படின்னு வந்துடுத்து. அதனால இவன் தான் சொப்னத்தை சிருஷ்டிக்கிறான் சுவப்ன பதார்த்தங்களை அப்படின்னு பொருட்சி ஆட்சேபித்தான். இது முதல் சூத்திரம். ரெண்டாவது சூத்திரத்துல நிர்மாதாரம் செய்கே புத்திராத அப்படின்னு இருக்கு. இங்க வந்து எயேஷு சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா அப்படின்னு இருக்கு. தூங்குற சமயத்துல எல்லாம் தூங்கும் பொழுது எவன் ஒருவன் காமம் 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 காமம்னாக்க ஆசைப்படுற ஆசைப்படுற வஸ்துக்களை அப்படின்னு பூர்வபக்ஷ ரீதியா அர்த்தம் வரும். தான் ஆசைப்படுற வஸ்து காமியதே இது காமகம், தான் ஆசைப்படுற ஆசைப்படுற வஸ்துக்களை இவன் சிருஷ்டிப்பானோ புருஷ நிர்மிமானஹா அப்படின்னு. இது வந்து பூர்வபக்ஷ ரீத்யா பூர்வபக்ஷிகள் சொல்றது, தான் ஆசைப்படுறதுன்னா சொப்னத்திலையும் நிர்மாணம் பண்ணிக்கிறான் அத்தனையும் சிருஷ்டி செய்யறான் அப்படின்னு சொல்றது. இது கடவுள்கள் வாக்கியம். அங்கேயே உனக்கு என்ன என்ன சர்வான் காமான் சந்ததக பிரார்த்தயஸ்வ, யமன் வந்து இவங்கிட்ட சொல்ற வார்த்தை அது நச்சிகேதஸ்கிட்ட, உனக்கு என்ன என்ன ஆசை இருக்கோ அது அத்தனையும் உன் இஷ்டப்பட்டு நீ என்ன கேளு, நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். சதாயுஷா புத்திர பௌத்திரான் திரணியஸ்வ அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. ஆதரனால் நீ அதெல்லாம் எதை எதை ஆசைப்படுறையோ அதெல்லாம் கேளு அப்படின்னு இருக்கு. ஆக எது எது இவனுக்கு ஆசைப்படுறானோ அதாவது இவன் சிருஷ்டிக்கிறான் அர்த்தம். எது எது ஆசை பொதுவா லோகத்துல எல்லாரும் என்ன ஆசைப்படுவா, நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும், ஞானத்தை சம்பாதிக்கணும், பணக்காரனா ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும்,
சந்ததி விருத்தி ஆகணும், அந்த குழந்தைகளுக்கு நல்லது பண்ணணும், இப்படி இல்லைன்னா நம்ம ஆசைப்படுறோம். அதனால ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு இங்க இருக்கு. அத சொல்ற நிர்மாதாரம் ஏகே உத்தராதய ஏகே சில சாகையை சேர்ந்தவா, அவன் என்ன பண்றான், ஒரு சாகையை சேர்ந்தவா நிர்மாதாரம் இந்த மாதிரி தான் ஆசைப்பட்டதெல்லாம் படைப்பவன் இவன், நிர்மாணம் பண்றவன், சிருஷ்டிக்கிறவன் இவன் அப்படின்னுட்டு ஏகே கடசாகிகள் கடவு கிரகத்தை சேர்ந்தவா கடசாகையை சேர்ந்தவா எல்லாம் ஓதுகிறார்கள். அங்கேயே கூட புத்திராதய புத்திரபுத்திரான் வினீஷ்வ சதாயுஷ புத்திரபுத்திரான் 100 வயசு இருக்கிற மாதிரி உன்னுடைய புத்திரனுக்கு 100 வயசு பேரனுக்கு 100 வயசு இந்த மாதிரி வந்துச்சு அந்த ஆசையெல்லாம் நீ என்னை வரிச்சுடு வரன் கேளு நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க. அதனால இந்த வாக்கியத்தை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க ஜீவன் தான் கர்த்தா, ஜீவன் தான் கர்த்தா, இவன் இல்ல பரமாத்மா இல்ல அப்படின்னுட்டு இந்த 2வது சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அத தீபஸ்ரீ சூக்தி இப்ப சேவிக்கலாம், அது சேவிச்சோம்னாக்க சரியா அர்த்தமாகும். நிர்மாதாரம் செய்கே புத்திராதய ஏனமேவ ஜீவம் சந்தியே சிருஷ்டி ராகவின்னு சொன்னோம், அவன் ஜீவன் தான் என சகி கர்த்தா அப்படின்னு இருக்கு. அதனால அந்த கர்த்தாவான ஜீவனத்தான் நிர்மாதாரம், நிர்மாதா சிருஷ்டிப்பவன் படைக்கிறவன் எவைகளுக்கு சுவாப்ன அர்த்தானாம் அல்லது சுவாப்னானாம் அர்த்தானாம் சுவாப்ன பதார்த்தங்களுக்கெல்லாம் படைப்பவன் யாருன்னு இந்த ஜீவனை தான் சொல்றது. ஏகே சாக்கினோ அதீயதே இந்த கடசாக்கியை சேர்ந்தவாள் அத்தியனம் பண்றா அத மாதிரி ஓதுகிறார்கள். ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹா இதி, அப்ப காமம் காமம் தான் இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நினைச்சு நினைச்சு கூட சங்கல்பிச்சு சங்கல்பிச்சு கூட அர்த்தம் பண்ணலாமே அதுதான் சித்தாந்த அர்த்தம் அப்படின்னா அது கிடையாது. அத்திர காம சப்த நிர்திஷ்டாக காமியமானதையா புத்திராதைய ஏவ இந்த காமசப்தத்தினால குறிக்கப்பட்டவாள் குறிப்பிடப்பட்டதெல்லாம் புத்திராதைய ஏவ புத்திராள் பௌத்திராள் அந்த மாதிரி இந்த வகையறால் தான். ஏன் அப்படின்னா காமியமானதையா ஆசைப்பட்டதுனால காமியந்தை காமான்னு முக்தனுக்கு என்ன முக்கியம்னா காமியந்தை காமாக கல்யாண குணாகனு அர்த்தம் பண்ணார் பாஷ்யக்காரர். ஆனா இங்க வந்து புத்திராதிகள் தான், ஏன்னா லோகத்துல ஆசைப்படுறது இதுதானே எல்லாரும், மோட்சத்தை ஆசைப்படுறதா யார் இருக்கா, எல்லாரும் ஆசைப்படுறது நம்ம நன்னா இருக்கணும், நம்ம குழந்தைகள் நன்னா இருக்கணும், குழந்தைகள் பெற்றுக்கணும், பேரன் இருக்கணும், பேத்தி இருக்கணும், இப்படிதான் எல்லாருக்கும் ஆசை. அதனால அது அவன் நிர்மாதாரம் சே அப்படின்னு இருக்கு, ஏவகாரம் இருக்கு, அது சேன்றதுக்கு ஏவகாரம்னு அர்த்தம், அவதாரணி உறுதிப்பட சொல்றது அவதாரணி தசப்தா அவதாரணி. அத்திரஹி இந்த கோபுரத்துல சர்வான் காமான் இது காமசப்தேன பிரசுதாத்து, காமசப்தத்தினாலதான் இங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்னன்னு புத்திர பௌத்திரான் வெளியிஷ்வ இது விவினக்தி விசேஷமா சொல்றது விவேகம் பண்ணி சொல்லிடுத்தோ புத்திர பௌத்திரான் வெளியிஷ்வ அப்படின்னு சொல்லிடுத்தோ இதெல்லாம் சம்சாரிகளுக்கு தான் அதெல்லாம் சம்சாரிகளுக்கு தான் அதெல்லாம் பிடிக்கும். இந்த ஜீவன் தான் சொப்னத்தை காண்றான், அதனால சொப்னத்தை காண்றதுனால இந்த ஜீவனுக்கு தான் என்ன அப்படின்னுட்டு இந்த 2வது சூத்திரத்தினால அர்த்தம். எப்படி 2 சூத்திரங்கள்னால இந்த சொப்ன பதார்த்தங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறவன் யார் அப்படின்னு ஜீவன் தான் அப்படின்னு பூர்வபக்ஷியருடைய ஆக்ஷேபம். அதற்கு சித்தாந்தம் மாயா மாத்திரந்து காஸ்மியன அனபிவியக்தஸ்வரூபத்வ அப்படின்னு சொல்றது. இங்க மாயா மாத்திரம் தூ அப்படின்றது, தூ அப்படின்றதுனால இந்த பூர்வபக்ஷ சூத்திரத்தினால சொல்லப்பட்ட விஷயம் இருக்கே ஜீவன் தான் கர்த்தா இந்த சொப்ன பதார்த்தங்களுக்குன்னு அது தள்ளப்படுறது, அது தள்ளப்படுறது.
जीवन कड़िया कारण अब अज्ञान अब अर्थम पड़ आना सूत्रकार अना माया शब्द ज्ञान पर्यायन पड़ी माया वजन ज्ञान अब अगराधा டிக்ஷனரியில நைகுண்ட கால்ஸ் நிகண்டோட இருக்கு மாயா வயுணம் ஞானம் இதெல்லாம் ஞான ஆத்தியா இருக்கு ஞானத்தை சொல்றது ஏற்கனவே சொல்றோம் நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே ஞானத்தினுடைய நிலைகள் தான் நிலைகள் தான் எல்லாமே ஆச்சரியமான நிலை இது அதனால மாயா அப்படினாக்க ஆச்சரியமான செயல்கள் சுரூபங்கள் வாக்குகள் भगवान कार्य संबंध भगवान दिव्यात्म स्वरूप माया आश्चर्य भगवान दिव्य मंगल विग्रह माये आश्चर्य भगवान माये आश्चर्य भगवान तरक आश्चर्य अंदर भगवान ஆச்சரியமானவைகள் ஆச்சரியம் தான் இந்த ஸ்வப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கிறது ரொம்ப விசேஷமான ஆச்சரியம் இது அப்படினு சொல்றது அது அதனால ஏன் அப்படினா அங்க வாக்கியம் என்ன இருக்கு இங்க வந்து ரதம் இல்ல தேர் இல்ல தேரோட சேர்த்துக்கக்கூடிய குதிரை இல்ல மார்க்கம் இல்ல வழி இல்ல ஆனா அங்க ரதத்தை சிருஷ்டிக்கிறான் குதிரைகளை சிருஷ்டிக்கிறான் மார்க்கத்தை சிருஷ்டிக்கிறான் இல்லவே இல்ல இல்லாத இடத்துல எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான் எப்பேற்பட்ட சிருஷ்டி அது எவ்வளவு அழகானது அதனால மாயா அப்படின்னு சொன்னாக்க ஆச்சரியகரமானது அப்படின்னா இந்த வந்து இதுல வந்து சொல்லச்ச புராணங்கள் எல்லாம் சொல்ல சமயத்துல பகவான் வந்து பெருமாள் ஸ்வேதவராக அவதாரம் மகாவராக அவதாரம் அப்படியே அனாயாசமா தன்னுடைய கொம்பு இருக்கொள்ளும் ஸ்வேதவராகமான வராக அவதாரத்துல பெருமாளுக்கு கொம்பு இருக்கு தன்னுடைய திருக்கொம்புகள்னால பூமியை அனாயாசமா அப்படியே உத்தரணம் பண்ணிட்டார் பெருமாள் அதை நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும் நம்ம இதுல வந்து திருவடந்தையில போய் சேவிச்சோம்னா தெரியும் ஆச்சரியமா இருக்கும் சேவிக்கிறதே அழகு அப்படியே அந்த திருமான் முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படியே அந்த அடைஞ்சினாரு எத்தனை வாட்டி சொன்னாலும் சரி அந்த பெருமாள் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்ச திவ்ய மூர்த்திகள் எல்லாம் இருக்கே அதுல லக்ஷ்மி வராகன் லக்ஷ்மி ஐக்ரீவன் லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நரசிம்மன் இதெல்லாம் அந்த பிராட்டியோட சேர்ந்து ஒரே இதுல இருப்பான் இவ வந்து இந்த கரங்கள்ல இடது கையால பெருமாள் அணைச்சுட்டு இருப்ப இந்த பிராட்டியை அணைச்சுட்டு இருப்ப அணைச்சுட்டு இருக்கிற சமயத்துல பெருமாளுக்கு பயம் அவ கீழ விழுந்துட போறாளே அப்படின்னு விட்டோம் பிராட்டிக்கு பயம் நம்ம கீழே நழுவிட போறமே அப்படின்னு விட்டோம் ரெண்டு பேரும் ஒத்தர கொத்தர் இப்படி அணைச்சிட்டு ஆச்சரியமா இழந்துட்டு இருப்பார் அதுதான் அந்த மிசுரம் தான் நமக்கு பரம உத்தேசியம் அது இல்லாம நமக்கு என்ன ஆனந்தம் அதனால அந்த சேவை ரொம்ப பிடிக்கும் இங்க இதுக்கு போயிருந்தேன் நீங்க எல்லாரும் சேவிச்சிருப்பீங்க திருவடந்தை அங்க லட்சுமிவராகன சேவிக்கிச்ச என்ன ஆச்சரியமான ஒரு திருக்கோளம் அப்படியே அனாயாசமா தூக்கி நிக்கிற பெரிய திருமேனி அதுல பிராட்டி ரொம்ப அழகான திருமேனியோட திட்டமா இருக்கா அப்படியே அந்த கிட்ட திருமால் திருமகளும் தான் ஒர்க்கா அப்படியே அந்த கண்ணு திருக்கண்கள் இருக்குதே பரஸ்பரம் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினால்னு அதை சேர்க்க சேர்க்க அழகா இருக்கும் அந்த பெருமாள் உத்தரணம் பண்ற ரோஜியோ அது சொல்லச்ச ஆச்சரியமா இருக்குதான் தூக்கிறது அனாயாசம் தூக்கி நிக்கிறார் பெருமாள் எழுந்து நிக்கிறார் சேஷாத்மனாது பவதியும் சிரசாததாதியும் கிரக பூஸ்துதியில
அந்த மாதிரி எழுந்துள்ள இருக்கிறவர் எம்பெருமானார் பாஷ்யத்துல பரியாசம் பண்றார் அத்வைதிகளை. இப்படி அனாயாசமா பூப்பிராட்டிய உத்தரணம் பண்ணி எழுந்துள்ளிருக்கார் பெருமாள். அவருடைய ஸ்துதி பிரகரணம் அங்க போய் அஞ்ஞான கல்பிதம் நீ சொல்லிட்டியே, அஞ்ஞான கல்பிதம் சொன்னாக்க பெருமாள் அஞ்ஞானத்தினால பிராட்டியை தூக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பரிகசிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல ஜிஜ்ஞாசாதி மந்திர. அதனால இது ஆச்சரியமான சிருஷ்டின்னு மாயா சத்தத்துக்கு இது ஆத்தான் இது. அதனால காமம் காமம் புருஷோ நிர்மிமான அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கூட என்ன அர்த்தம், சங்கல்பித்து சங்கல்பித்து நினைச்சு நினைச்சு சங்கல்பிக்கிறானோ நம்மளுடைய புண்ணியபாப ரூப கர்மாக்கள் எல்லாம் பார்த்து அதுக்கு அனுகுணமாக எப்படி ஜாக்கிரத தசையில இப்ப அனுபவிக்கிறமே அப்படின்னா நம்ம எப்படி எல்லாம் நம்ம அனுபவிப்போமோ அதுக்கேத்த மாதிரி கொடுக்கிறானோ அந்த மாதிரி சொப்ன தசையில நாம மட்டும் அனுபவிக்கிற மாதிரி ஆச்சரியமா சிருஷ்டிக்கலாம். அதுதான் இங்க சொல்றது அது. அதனால என்ன பெருமாள் விஷயம் தான் அது. இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். இவன் பூர்வபக்ஷி என்ன சொல்லுவான், இது ஜீவன் ஜீவ பிரகரணம் அப்படின்லாம் சொல்லுவான். உபநிஷத்து முழுக்க பரமாத்மா பிரகரணம் தான். அதுல பரமாத்மாவுக்கு சரீரமாக சேஷமாக இருக்கிறதுனால அவன் ஜீவனை பத்தியும் இங்க பிரஸ்தாவம். மற்றபடி எல்லா பிரகரணங்களும் பரமாத்மா பிரகரணம் தான். ஜீவனை சொல்றதுக்குன்னு தனி பிரகரணமே கிடையாது, எல்லாம் பகவத் சம்பந்தமான பிரகரணம் தான். அந்த பிரகரணத்துல இந்த ஜீவன் விஷயமும் வரும் அது. ஏன்னா அவன் தானே உபாசகன், அவன் தானே முத்தன ஆக போறான். அதனால சொல்றது இது தேசிகன். அதனாலதான் என்ன பண்ணிட்டு அதிகரண சாரா அப்படியில ஆரம்பத்துல 19வது ஸ்லோகத்துல சாதிக்கிற இந்த பிரம்மசூத்திரங்கள் இருக்குதே, முதல் சூத்திரத்துல இருந்து கடைசி சூத்திர பரியந்தம் பரமாத்ம விஷயம்தான். நடுவுல ஜீவனுடைய ஜீவன் அணு நம்ம சேவிச்சிருக்கோம், ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாகத்துலாம் ஜீவன் ஞானஸ்வரூபன் ஞான குணகன் அணுவா இருப்பான். அவன் வந்து பராயத்தாதிகரணத்துல அவனு பார்த்தோம், அவன் பரமாத்மா அதிகமாக தான் அவனுக்கு கர்த்தத்வம் அவனுக்கு அம்சத்துவம் ஜீவ விஷய விசாரம் இருக்கும். அதெல்லாம் கூட பரமாத்மாவனுடைய சேஷித்துவத்தை சுவாமித்துவத்தை நியந்திரத்துவத்தை நிரூபிக்கணும். அதுக்கோசரம் அப்பா ஒருத்தன் அர்ஜுனன் பிதா அப்படின்னு சொன்னாக்க கசிய பிதான்னு கேள்வி வருது அடிக்கும், யாரோட அப்பா அப்படின்னு ஒரு புத்திரனை காமிச்சாதான் பிதான்னு பித்ருத்துவம் சித்திக்கும், பித்ருத்துவம் சித்திச்சாதான் புத்திரத்துவம் சித்திக்கும். அதனால புத்திரத்துவமோ பித்ருத்துவமோ பரஸ்பர சாகாங்கங்கள், ஒண்ணுக்கு ஒண்ணு அபேட்சித்துதான் அது சாதிக்கும். அது இவனுடைய கிரகணி போறா, இவனுடைய கிரகணி அப்படின்னு சொல்லிட்டு நாயான்னு சொல்ல தெரியணும், அப்புறம் என் கிரகணி எல்லாருக்கும் தெரியணும். இதெல்லாம் பரஸ்பர சாகாங்கங்கள். பெருமானுக்கே அதுதான் லக்ஷ்மி சபத்யோகம் அஹோராத்திரே பாஸ்வே, அது புருஷஹா புருஷஹா புருஷஹான்னு சொல்லிட்டே அந்த புருஷன் சுத்தம். யார் ஒரு புருஷன், அந்த புருஷன் யாருன்னு ஸ்பஷ்டமா சொல்லவே இல்லை. ஒரு நாராயணன் சொல்லக்கூடாது, எதுவும் சொல்லல. தேவிமார்களை விட்டு சொல்றது, தேவிமாராவார் திருமகள் பூமி மற்றவர்கள் ஆட்சிவார் அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார். அதுல தேவிமாராவார் உன்னுடைய தேவிகளை வச்சுட்டுதான் உன்ன தெரிஞ்சுக்கணும். அதனால பிராட்டியிட்டுதான் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு வந்து உபநிட காமிக்கிறது புருட சுத்தம். அந்த மாதிரி இதெல்லாம் பரஸ்பர சாகாங்கங்கள். அதனால ஜீவ விஷயங்கள்ல இங்க சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே முழுக்க முழுக்க பரமாத்மா பிரகரணம் தான். அதனால காமம் காமம் புருஷோனிமானாக பிரமாள் தான் சங்கல்பித்து சங்கல்பித்து அவன் எல்லாத்தையும் நிர்மாணம் பண்றான் சிருஷ்டிக்கிறான்னு சொன்னா எவ்வளவு அழகான அர்த்தம் வருது. தனக்கு பிடிச்சதை இவன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னாக்க பின்னாடி சொல்ல போற கடைசி சூத்திரத்துல இந்த அதிகரணத்திலேயே நான் படுத்துட்டு இருக்கேன், நான் என்ன ஆசைப்படுவேன், நல்லா தூக்கம் வரணும், நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். அப்படிதான் எல்லாருமே அதான் ஆசைப்படுறோம், நான் நல்லா சொப்னம் பார்க்கணும், சொப்னத்துல எனக்கு இது வரணும். அதனால ஆசைப்படுறதே கிடையாது, நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும், 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கி காத்தா எழுந்துட்டாக்க நமக்கு புத்துணர்ச்சியோட எழுந்திருக்கலாம் அப்படின்னா நமக்கு தோன்றது. ஆனா எவனாவது ஒருத்தன்
நான் இப்படி எல்லாம் சொப்பனத்தை காணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அப்படி நினைச்சாலும் இப்படி இப்படி நான் காணணும்னு ஆசைப்பட்டதுனால எனக்கு எல்லாம் சொப்பனம் வந்துருமா, எல்லா சொப்பனமும் எனக்கு வந்துருமா, அதெல்லாம் வரவே வராது இல்லையா. அதனால எல்லாம் பகவானாலதான் சிருஷ்டிக்க முடியும். நீங்க சாதிக்கிறது இப்போ தசைசூக்தி சேவிக்கலாம். மாயா மாத்திரம் காஸ்மியனே அனதிவ்யக்தஸ்வரூபத்வா துஷப்தாத் பக்ஷோ விபரிவர்த்ததே. பக்ஷமானது மாறுறது. பூர்வ பட்சி சொன்ன ஜீவன் தான் கர்த்தா அப்படின்னு சொன்ன பட்சமானது மாறி விடுறது. விபரிவர்த்ததே இது அதாவது தள்ளப்படுறதுன்னு அர்த்தம், நிராகரிக்கப்படுறது. ஜீவேன சிருஷ்டம் சுவாப்னம் அர்த்தஜாதம். சுவாப்னம் சொப்ன சம்பந்தமான அர்த்தஜாதம், அதாவது அர்த்தஜாதம் குணஜாதம் திரவியஜாதம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஜாதம்னு ஒரு பதம் சேர்ந்ததுன்னாக்க எல்லாத்தையும் குரோடீகரிச்சிடும். அத்தனை பதார்த்தங்களும் அர்த்தம் வந்துடும். எல்லா பதார்த்தங்களும் சுவாப்ன பதார்த்தங்கள் அனைத்தும் அர்த்தம். அனைத்து சுவாப்ன பதார்த்தங்களும் ஜீவேன சிருஷ்டம், ஜீவனால் படைக்கப்படவில்லை. அப்பிது ஈஸ்வர மாயா மாத்திரம், ஈஸ்வரனுடைய ஆச்சரியமான செயல் மட்டும்தான் அது. ஆச்சரியமான பகவானுடைய பிரவர்த்தி அது, நம்மளுடைய இது ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம். அவனுடைய பிரவர்த்தி கூட ஆச்சரியகரமான பிரவர்த்தி. அது எப்படிப்பட்டது? நேற்று கூட சேவிச்சோம், சகல இதர புருஷ அனுபவ அபிஷயம். வேற எந்த புருஷனாலையும் நம்ம சொன்னாதான் தெரியும் இன்னொருத்தருக்கு, நான் வந்து இந்த மாதிரி சுப்பனம் கண்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம எத்தனை வேணா அல்ல அள்ளி விடலாம். அவளுக்கு என்ன பண்ண போறோம் அவன் சொல்றா நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தப்பா. நான் என்ன சுப்பனம் கண்டேன் அப்படின்னு என்னால முடிதான் அனுபவிக்க முடியும், வேற யாராலையும் முடியாது. ததேக அனுபவியம், அவனால மாத்திரமே அனுபவிக்க வேண்டியது. தற்கால அவசானம், அந்த காலத்துல மாத்திரமே முடிஞ்சிடும். எப்ப நம்ம தூங்குறோமோ எப்ப படுத்துட்டு இருக்கோமோ அப்பதான் சொப்பனம் வரும். அது எடுத்துட்டோம் முடிச்சுட்டோம் சொப்பனம் முடிஞ்சு போயிடுது. அது ஆச்சரிய ரூபம், ஆச்சரியம் ஆச்சரியம் விஸ்மயாவகம், விஸ்மயாவகம் விஸ்மயமா இருக்கு. நம்ப முடியாம இப்படி ஒரு சிருஷ்டியா, இந்த மாதிரி ஒரு செயலா பிரம்மனுடையது அப்படின்னு. ஆச்சரிய ஜாதம் ஆச்சரிய ரூபம் அர்த்தஜாதம் ஈஸ்வரஹ சஜதி, ஈஸ்வரனானவன் படைக்கிறான் சிருஷ்டிக்கிறான் அனைத்து பதார்த்தங்களும். இன்னொருத்தனால் அறிய முடியாது. யார் சொப்னத்தை பார்க்கிறானோ அவனால மாத்திரம்தான் இதை அனுபவிக்க முடியும். இது அந்த காலத்துல வேண்டிய முடிஞ்சிடும், அதுவும் ஆச்சரியகரமா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயத்தை இவன் சிருஷ்டிக்கிறான். ஜீவசிய சத்தியசங்கல்பத்வாதே கிருஷ்ணசிய, ஏன் இவன் ஜீவனுக்கு வரல? ஜீவன் தான் சத்திய சங்கல்பனாச்சே அப்படின்னா அவன் வந்து சுதர சத்திய சங்கல்பம் தான். ஆனா அந்த சத்திய சங்கல்பத்துவம் சர்வஜத்துவம் இதெல்லாம் கிருஷ்ணசிய அனைத்துமே, அவனுக்கு எல்லா கல்யாண குணங்களும் உண்டு ஜீவனுக்கும். ஆனால் அனைத்துக்குமே சம்சார தசையம் அனபிவியக்தூபத்த அபிவியக்தூபம் இல்லை. அபிவியக்தான என்ன அர்த்தம்? வெளியில தெரியறதுன்னு அர்த்தம், அனைத்தும் தெரியறது அப்படின்றது. அது அனபிவியக்தமா போயிடுது. அது அடுத்த சூத்திரம் சொல்ல போறது. காரணம் கர்மா தேகம், பகவான் நம்மளுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக நம்ம ஞானத்துக்கு சங்கோச்சத்தை கொடுத்துட்டான். அதனால அத சொல்றது உன் சம்சாரத்தாயம் அனபிவியக்தூபத்வா, சுரூபமானது அபிவியக்தமா இல்ல அனபிவியக்தமா இருக்கு. அபிவியக்தனா வெளிப்படுறது, இப்ப வெளிப்படல. நமக்கு எவ்வளவோ ஞானம் இருக்கு அது வெளிப்படல. நம்மளே சிரமப்பட்டு வாசிச்சாதான் அர்த்தமாகிறது. இல்லாத போனாக்க நம்ம எவ்வளவோ அஞ்ஞானிகளாவே நாம இருக்கோம். அதன் லோகத்துல நீரா பாக்குறோம், எத்தனையோ விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். சபையெல்லாம் போறமே அடையே எவ்வளவோ விளையாடி இருக்கேன் அந்த காலத்துல. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சாரிய அர்ச்சனோட பலத்தினால கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சொல்ல முடியறது. அடையிற காட்டிலும் அற்புதமான விஷயம் சொல்ற வழினா இருக்க, இவர் சொல்ற அனுமான் மத்த பிரத்யவரக்கது நாசு சுக்ரீவ சன்னிதவன்னு. சுக்ரீவன் கிட்ட மகாராஜர்கிட்ட
அதே முக்தி திசையில நமக்கு சங்கல்பத்தினாலேயே நமக்கு எல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த சுத்த சுத்தம் ஒண்டிதான் இருக்கு. சுத்த சுத்தம் ஒண்டி இருக்கிறதுனால கெடுதலே நினைக்க மாட்டோம். அதனால எல்லாம் நல்லதையே நினைக்கும். பகவத் சம்பந்தமா தான் நினைப்போம். பெருமாளுக்கு என்ன என்ன பண்ணலாம், கைங்கரியம் பண்ணலாம், பாகவதாருக்கு என்ன கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைப்பலாம். அப்படி நினைச்சதுனால நமக்கு எந்த கெடுதலும் நமக்கு வராது, கெட்ட விஷயங்களே அங்க வராது முக்தி திசையில. அதனால அங்க சத்த சங்கல்பத்தம் உண்டு. என்ன ஆச்சரியமான நிர்வாகங்கள். ஆகையினால காமம் காமம் புருஷோ நிர்மிமானா இதிச்ச பரமபுருஷமேவ நிர்மாதாரமாக எம்பிரமானத்தான் அது சொல்றது. அது மாதிரி ஏழு சுத்தேழு ஜாகர்த்தி தஸ்மின் லோகாஷ்டிதா சர்வே ததுநாத்தியேதி கஷ்டன இது உபக்கிரம உபசம்மாரையோ. ஏழு சுத்தேழு ஜாகர்த்தி நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம்னு என்ன அர்த்தம், நம்ம சொப்பன பதார்த்தங்கள் இது பண்ணுவோம், அதாவது கர்ம விஷயால நாம இருக்கச்சே அவன் மக்கள் எப்பொழுதும் ஆனந்தமா முடிச்சுட்டு இருக்கான். அதனால தஸ்மின் லோகாஸ்ரிதாஸ்ரவே தது நாஸ்தியேதி கஷ்டன, அவனிடத்துலதான் இந்த லோகம் முழுக்க ஆசிரியச்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சேதனங்கள்லாம் அவனைதான் ஆசிரியச்சிருக்குது, அவனை மீறி யாரும் இருக்கவே முடியாது அப்படின்னு உடனே சொல்றது. இது உபக்கிரம உபசம்மாரியோகோ. ஆரம்பத்திலையும் சரி முடிவுலையும் சரி எல்லாத்துலயும் இதுதான் வந்து அவனை மீறது கிடையாது, பகவான் விஷயமா தான் வந்துருக்குது. அதனால இதான் சொல்லணும், பரமாத்ம பிரகரணம் தான் அனைத்துமே. பரமாத்ம பிரகரணம் இல்லாமல் எதுவுமே இங்க கிடையாது, எல்லாம் பரமாத்ம பிரகரணம் தான். பரமாத்ம பிரகரணமாவே எல்லாம் இருக்கிறதுனால இதை வந்து ஜீவன் தான் இங்க சிருஷ்டிக்கிறான்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம், நம்ம வந்து பரமாத்மாவுக்கு லட்சணம் சொல்லச்ச சர்வகாரணத்துவம் பிரம்மத்துவம் அப்படின்னு லட்சணம் சொல்றோம். அனைத்திற்கும் காரணமா இருக்கிறது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு நாம சொல்றோம். அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது பிரம்மா. இப்போ சோப்ன பதார்த்தங்களுக்கு பகவான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகும், அப்ப சர்வ காரணத்துவன்றது உடைஞ்சிடும், அது நிக்காது, அதுல உண்டு இல்லைன்னு ஆயிடும். அதனாலதான் பராயத்தாதிகளும் தெரிவிச்சிருக்கோம், நம்ம பிரவர்த்திக்கும் அவன் தான் காரணம், எல்லாத்துக்கும் அவனை தவிர்த்து காரணம் வேற யாருமே கிடையாது, எம்பிரமானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தான் சாதிச்சிருக்கோம். இது நாங்க சொல்றல, ஸ்ருதி சொல்றது. அது எதோபாயமான பூதானு ஜாயந்தே ஏனு ஜாதானு ஜீவந்தி எத்தையும் தபிதம் விஷந்தி, அழிவதோ பிறப்பதோ அல்லது பிரவர்த்திப்பதோ அனைத்துமே அவனதீனம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அவனதீனம்னு சொல்லிடுச்சுனாக்க அதுக்கு மேல என்ன கேள்வி இருக்கும், நியாய சித்தாந்தத்துல இது அத்தையும் சாதிச்சிருக்க, அதனால சர்வகாரணத்தும் போயிடும். அதனால தஸ்மின் லோகாஸ்ரிதாஸ்ரவே தது நாத்தியேதி கஷ்டன, அவனை தாண்ட அவனை தாண்டி யாரும் இருக்க முடியாது, அவனை மீற முடியாது. இது உபக்கிரம உபசம்மாரியோ. உபக்கிரமம் ஏழு சுத்தேழு ஜாகர்த்தின்னு யவனரோமன் இந்த ஜீவராசிகள்லாம் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல முழிச்சுட்டு இருப்பானோ அப்படின்னு சொன்னித்து, இது ஆரம்பம். அதுக்கப்புறம் தஸ்மின் லோகாட்சதாசுவே கடைசி, இத வந்து மீமாம்சகால் சொல்ற. மீமாம்சகால் என்ன பண்ணான்னாக்க ஒரு நிர்ணயம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு வாக்கியத்துக்கு அத்த நிர்ணயம் பண்ணணும்னாக்க ஆரம்பத்திலையும் முடிவுலையும் ஒரே விஷயம் இருக்கணும். ஆரம்பத்துல ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு முடிவுல இன்னொன்று முடிதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வேற வேற விஷயம்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அபியாசம் உபக்கிரமோபசம் மாறோ அபியாசோப்பு அபூர்வதா பலன் அர்த்தவாதோபத்தி லிங்கம் தாத்தரிய நிர்ணயம்னு மீமாம்சகர் சொல்றா. அதுல ஆரம்பம் முடிவு அது ஒரே விஷயமா இருக்கணும். சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லணும். அபியாசம் என்ன சொன்னதையே திருப்பி சொல்லணும், பிரம்மந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் அது மாதிரிதான் இருக்கும். நம்ம எந்த நீங்க பிரகரணத்துல பார்த்தாலும் பிரம்மந்தான் ஜெகத்காரணம் சர்வகாரணம் சொல்லிருக்கோம். அந்த மாதிரி அப்பவும் நமக்கு தெரியும் என்ன, இந்த சாப்பிட பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கிறது பகவான், நம்மளுடைய புனிபாப ரூப கர்மாவுக்கு அனுகுணமாக சிருஷ்டிப்பது எம்பெருமான்,
அவன் மட்டும் அனுபவிக்கிறது அந்த காலத்திலேயே முடிஞ்சு விடுறது இத மாதிரிலாம் நமக்கு எதுவும் தெரியாது அது அத்தனையும் சொல்றதுன்றது இந்த வேதம் தான் நமக்கு சொல்லி கொடுக்கறது அப்படி சொல்றதுனால இங்க வந்து அபூர்வமான விஷயம் இருக்கு பொருத்தமும் இருக்கு ஏன்னா நம்ம நினைச்சதுனா நம்மளால சிருஷ்டிக்க முடியாது ஜெபிரமான் நினைச்சா எல்லாத்தையும் சிருஷ்டிக்க முடியும் அதனால பொருத்தமும் இங்க இருக்கு உபபத்தி அர்த்தவாதம்ன்றது அங்கங்க எம்பிரமான ஸ்தோத்திரம் பண்றது அவனுடைய கிரியைகளை ஸ்தோத்திரம் பண்றது எப்படி உபக்கிரம உபசம்மாரம் அபியாசம் அர்த்த அபூர்வம் அதோட பலன் அதுக்கப்புறம் அர்த்தவாதம் ஸ்தோத்திரம் பண்றது பிராபத்தியம் அப்புறம் உபபத்தி பொருந்தி இருத்தல் இந்த அத்தனையுமே ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணச்ச இது அத்தனையும் வருத்தியும் இது இருந்தாதான் அசத்து தெரிஞ்சுக்க முடியும்னு மீமாம்சகர்கள் சொல்லியிருக்காரு இதை வந்து சுதப்பிரகாஷ் செய்யணும்னா இதை உதாரிச்சிருக்க இந்த ஸ்லோகத்தை அவானும் அத்தனையும் உதாரிச்சிருக்க ஆனா சுதப்பிரகாசிகள நம்ம சித்தாந்தத்துக்கு எப்படி இது அனுகுணமா இருக்கும் அப்படின்னு சாதிச்சிருக்க ஆகையினால இத அத்தனையும் வச்சுட்டுதான் நிர்ணயம் பண்ணணும் இங்க உபக்கிரம உபசமாலும் ஒரே விஷயமா இருக்குது பரமாத்மா பிரகரணமா தான் இருக்குது அதனால உபக்கிரம உபசம்மாரியோ பரமபுருஷ அசாதாரண தர்ம பிரதீதே இந்த பிரபஞ்சமே தூங்கிட்டு இருக்கச்ச அவமத்தம் ஆனந்தமா முடிச்சுட்டு இருக்கான் சுதந்திரனா இருக்கான் தஸ்மின் லோகா சுதா சர்வே அப்படின்னுட்டு அவங்கிட்டயே எல்லா லோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவனையே ஆசிரிச்சிருக்க அப்படின்னு வாக்கியம் இருக்கு இது பரமபுருஷனுக்கு உண்டிய அசாதாரணமான அடையாளங்கள் அதனால பரமபுருஷ அசாதாரண தர்ம பிரதீதே அது மாத்திரம் இல்ல சஹி கர்த்தா அவன் அல்லவோ கர்த்தா கர்த்தான்னு அவன் தான் நாமெல்லாம் கர்த்தா இல்ல நம்மெல்லாம் பிரயோஜியா நம்மெல்லாம் அம்பு ஸ்தானத்துலதான் இருப்போம் உபகரணம் தான் எம்பரமானுக்கு அம்பு மாதிரி நாமெல்லாம் அவன் தான் பான பிரயோகம் பண்றவன் அந்த பானஸ்தானத்துல நாம இருப்போம் சகிகர்த்தா இருக்கு தேன ஐகாத்தியா அதுதான் ஒரே அர்த்தம் இப்ப சொன்ன வார்த்தைகள்லாம் எம்பெருமானத்தை சொல்லச்சேதான் ஒரே அர்த்தமா பரியரசிக்கான்னு இருக்கும் அதனால பரமபுருஷமேவ ஆக அவன் சந்தியே சிருஷ்டி ராகஹீனா பூர்வபக்ஷி அதாவது ஜீவனை தான் சிருஷ்டிகர்த்தாவா சொல்லித்து தப்பு பரமபுருஷனை தான் சிருஷ்டிகர்த்தாவாக இங்க சொல்லியிருக்குது அதனால எம்பெருமான் தான் இந்த சுவாப்ன பதார்த்தங்களுக்கெல்லாம் கர்த்தா ஜீவன் கர்த்தாவல்ல அப்படின்றத இந்த சூத்திரத்தினாலும் சாதிச்சு முடித்தார் அஸ்வத் குரு பரம்பராயே நமஹ.